அன்பு ஹெட்லைன் ஸ்ரீ விநேயர்கள், நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான மாதமாக அமையப்போகுது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக உடல் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ உடல்நிலை குறைபாடுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம். மிதுன ராசி என்பவர்களே, ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் அதிகமானதாகவே இருக்கும். ஏன் சொல்கிறேனாக்கா, சனி சூரியன் சேர்க்கை, அதாவது இதனால் வரல அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து சனியால் கஷ்டப்பட்டு வந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பார்வை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ஒரு சில மாற்றங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அதையும் தாண்டி சனி பகவான் தன்னுடைய கர்ம வினையை அல்லது கர்ம வினை பலன்களை அனுபவித்து வருகின்ற அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியனுடைய சேர்க்கை ஒரு நல்லது தரக்கூடியதாகவே அமையும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அதாவது வெளி ஊர் போகிறதுக்கான மாற்றமோ இல்லை வெளி நாடு போகிறதற்கான மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. சூரியன் ராகு தொடர்பு வருகின்றதால் இந்த அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளையோ பகைத்து கொள்வது கூடாது, அது மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உயர், உங்களை விட உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், முன்ன உங்களை விட நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அரசியலை சார்ந்தவர்கள், இவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். நிச்சயமாக அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா தேவையில்லாத என்கொயரி, அப்புறம் அது சார்ந்த ரைடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. இப்போ உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. இதை எப்படி சாமி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பகையாளி எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக அந்த பகைவரை நாம் வென்று விடலாம் சூட்சமமாக. ஸோ மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எதிரிகளிடத்தில் ரொம்ப சூக்ஷமமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பகைவர்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. பகைவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் தான் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிவிட்டேன். ஹெல்த் வைஸ் ஆப்ரேஷன் ஏதாவது இருக்கலாம், அல்லது நிறைய புதிய வியாதிகள் தெரிஞ்சதுக்காக ஒரு மனக்கவலையில் இருக்கலாம், என்னடா நமக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. மிதுன ராசி என்பதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும். இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. என்ன தான் லாக்டவுன் ப்ராப்ளம்லாம் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி மிதுன ராசி என்பர்களே ஒரு கிராஜுவலான பிஸ்னஸ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும். உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், சான்சஸ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் அதுவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமானதாகவே இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பையர்ஸோ ஆர்டர்ஸோ
வேறு கம்பெனிக்கு உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகி இருக்குமே, ஆனால் அந்த சான்சஸ்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் நிறையவே கஷ்டப்படுறேன் சாமி, ஆனால் என்னால் முன்னுக்கு வர முடியல. அந்த மாதிரி குறைபடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மிதுன ராசிக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கடன் பிரச்சனையால் ரொம்ப வீட்டில் பிரச்சனை வருது, வீட்டில் சண்டை வருது, அல்லது கடன் கொடுத்தவங்க வந்து அதிகாரம் பண்ணுறாங்க, மிரட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனை மாட்டின்ட்டுருக்கவங்க, அல்லது செய்வினை கோளாறு, செய்வினை தோஷங்கள், மாந்திரீகங்கள், மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, கவலையே வேண்டாம். அதுக்கெல்லாம் நிச்சயமாக உரிய பரிகாரங்கள் இருக்குது, அதையெல்லாம் செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதுலேருந்து வந்து எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த கஷ்டத்துலேருந்து உங்களால் வெளிவர முடியும். அதே போல் பகைவர்களுடைய தொந்தரவு, அதுதான் ரொம்ப முக்கியம். எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்லது குடும்ப எதிரிகள், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதுவெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையிலும் மிதுன ராசி என்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பணியடை மாற்றங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணுங்கிறது தான் இதை எடுத்து காட்டுக்குது. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக, நல்ல நேரம் தரக்கூடியதாகவே அமைகிறது. நல்லது நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கடுத்தபடியாக திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே மிதுன ராசிக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வயோதிக திருமணம், தள்ளிப்போன திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், இரண்டாவது திருமணம், காதல் திருமணங்கள், வெளியில் பழகக்கூடியவங்க, காதலிக்கக்கூடியவங்க, அதில் வரக்கூடிய பிரேக்கப்பு, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, சமீபம் பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வரக்கூடிய கம்ப்ளைண்ட், இவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே உண்டு. அதே போல் தான் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்லாம் நாங்கள் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். நிச்சயமாக பில்டர்ஸ் தொழிலை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் அந்த இடம் விற்காதது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஃபண்டு டிமாண்டு, கடன் சுமைகள், பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பணம் காசு, கொடுக்கல் வாங்கல் இவையெல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் நல்ல முறையில் வந்து சேரும். ஸோ எப்படி பார்த்தாலும் வெற்றிகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி, ஈசனேசன் ஜெய்வாராகி, ஜெய் ஜெய்வாராகி.